ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதனாலே நெக்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆம்பியர் சர்க்யூட் தான் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி அந்த டாபிக்லாம் நம்ம விஸ்வராகவே பார்த்துருப்போம். அந்த டாப்பிக்கில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காஸ்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரியே மேக்னெட்டிக் ஃபீல்டு பி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியர் சர்க்யூட் அல்லா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. சரி ஓகே, இனிஷியலாக ஆம்பியர் சர்க்யூட் அல்லா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். ஸோ லா ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் இல்லை, லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது நமக்கு தெரியும், டென்ஸ் ஆஃப் பியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் ஏ க்ளோஸ்டு பாத் ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்டு லூப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் ஒரு இது கன்சிடர் பண்ணிக்கிறேன், பயச்சாவட்டாளர் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு லைன் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், ஒரு க்ளோஸ்டு லூப் இது நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து என்னன்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான். ஸோ நம்ம பிஃபோராக பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே சார்ஜஸ் இன் ரெஸ்ட் கண்டிஷன் அப்படின்றதுனால ஸ்டாட்டிக் ஃபீல்டு இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல சார்ஜஸ் இன் மூவிங் கண்டிஷன் அப்படின்றதுனால இதில் வந்து என்ன ஆயிருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிடுது ஓகேங்களா. ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு பிஃபோரமே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ லைன் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே க்ளோஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளோஸ் லூப்னா, க்ளோஸ் லூப்பில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகிற இடத்த சுற்றிலுமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ப்ளஸ் கியூ அப்படின்னு நம்ம ஒரு சார்ஜ் வச்சோம், எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சோம். ஸோ இதை சுற்றிலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான், இந்த இடத்துல வந்து சார்ஜ் தான் வைக்கிறோம், சார்ஜ் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் மூவிங் கண்டிஷனில் வைக்கிறோம் ஓகேங்களா. ஸோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த இந்த டைரக்ஷனில் வச்சுக்கோங்க, சார்ஜ் இப்படி மாற்றிக்கிறேன், இந்த டைரக்ஷனில் வச்சோம்னா. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றப்போ எனக்கு இப்படி ஃப்ளோவாக இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ளோ போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னா கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸ் ஆகும். ஸோ கரண்ட் அப்படின்றது டைரெக்டாக எனக்கு கரண்ட்டாக போகாது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றதுனால எனக்கு அங்கே சார்ஜஸ் தான் போகுது. ஃப்ளோ அப்படின்றப்ப மூவிங் கண்டிஷன் அப்படின்னு நான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுது, இந்த இடத்த சுற்றிலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும், இங்கே இருக்கக்கூடியது என்னன்னா எனக்கு கரண்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இன் க்ளோஸ்டு லூப் ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் பாஸ் த்ரூ, இப்போ வந்து என்னன்னா எனக்கு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வரைக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுங்களா, பிகாஸ் எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி ஓகேங்களா. கரண்ட் அப்படின்றதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் ஓகேங்களா. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு ஆகிடும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை டிபெண்ட் பண்ணி மூவ் ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல கரண்ட் வந்து எனக்கு கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ அந்த கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, ஏன் லைன் இன்டெக்ரல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஎல் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். டிஎல்னா என்ன அப்படின்றது நான் பயிற்சி அப்படின்னாலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இந்த லென்த்தில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் நான் எது டோட்டலாக எல்என் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த எல்என்லேருந்து நான் டிஎல் அப்படின்ற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணியிருந்தேன், அந்த லென்த்து சுற்றியில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த டேர்ம்ஸை நான் எடுத்துக்கணும் ஓகேங்களா. சரி ஓகே, அப்போ இந்த மியூ நாட் அப்படின்றது என்ன? ஸோ மியூ நாட் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அது வந்து பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். மியூ நாட் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ்னுடைய பெர்மியபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப், இங்கே நம்ம ஏதோ ஒரு கண்டக்டர் இங்கே வந்து என்ன வச்சுக்கிறோம், காப்பர் வச்சுக்கிறோம் இல்லை அலுமினியம் வச்சுக்கிட்டோம், ஏதோ ஒரு கண்டக்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மியூ ஆர் அப்படின்றத ஆட் ஆகிடும். பிகாஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ மியூஆர் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா. நம்ம ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த மியூ நாட் அப்படின்றது வரும். ஸோ சரி ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்கோம், அப்போ மியூஆர்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா சேம் நம்ம எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்சிலான் நாட்டுக்கு எப்படி நம்ம எப்சிலான் ஆர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ எப்சிலான் ஆர் வந்து எங்கள் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ஒன்றுன்னு எடுத்திருந்தோம், சேம் சிமிலர்லி மியூ ஆரும் இந்த இடத்துல வந்து ஒன்றாயிடும் ஓகேங்களா, எப்போ அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும்போது ஓகேங்களா. சரி ஓகே, இப்போது இது வந்து ஒரு
க்ளோஸ்டு பாத்தில் இருக்கும்போது தான், ஓகேங்களா? இது எப்பயுமே இது ஒரு க்ளோஸ்டு பாத்துக்கு மட்டும்தான் ரெப்ரசென்ட் ஆகும். சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்குலர் லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா, சர்க்குலர் லூப்புக்கு எப்படி என்னுடைய கம்ப்ளீட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைன் இன்டெக்ரல் ஆஃப் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டை மட்டும் எடுத்து அதுலேருந்து டோட்டலாக நான் கண்டுபிடிக்கிறதுனால நான் இங்கே லைன் இன்டெக்ரல் எடுத்திருக்கேன். இன்டெக்ரல் அப்படின்னாலே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை, ஸ்மாலர் பார்ட்லேருந்து மேக்ஸிமம் பார்ட்டை கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நியூ நாட் அப்படின்றது பெர்மியபிலிட்டி ஃப்ரீ ஸ்பேஸில், ஐ அப்படின்றது கரண்ட் பாசஸ் டூ தி டோட்டல் கரண்ட் பாசஸ் டூ தி சர்க்யூட் இல்லை லூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் லா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிராஸ் செக்ஷனெலாம் கட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி கிராஸ் செக்ஷனெலாம் கட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு விசிபிளாக எப்படி தெரியும் அப்படின்னா, நான் கிராஸ் செக்ஷன்லாம் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கலாம், ஒரு சர்க்குலர் பாயிண்ட் தான் எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்குலர் பாயிண்ட் வழியாக தான் எனக்கு என்ன ஃப்ளோ ஆகுதுன்னா, சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ நான் இங்கே இன்டு மார்க் போடுறேன் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இப்போது தம்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல் இருக்குது, அது நமக்கு பேசிக்காகவே நம்ம அதை படித்தது தான். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கரண்ட் வந்து இன்வெர்ஸில் போகுது அப்படின்னா, ஓகேங்களா? இன்வெர்ஸில் போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த போடியை ஒரு ரெப்ரசன்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து நான் இன்வெர்ஸ் இப்படி போகிறேன்னா, இந்த அம்பு வந்து ஏரோ மார்க் மாதிரி இதில் போகும், ஓகேங்களா? இதுவே அவுட்வர்ட்ஸில், இந்த இது வந்து ஒரு பேப்பரை ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேப்பரை எப்படி இன்சர்ட் பேப்பருக்குள்ளே ஒரு பென்சில் இன்சர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்டு மார்க் மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும். அதே மாதிரியே அதே பேப்பர் சேம் நீங்கள் அந்த சைட்லேருந்து இப்படி பண்ணிங்கன்னா, நமக்கு இந்த சைட் வந்து என்ன தெரியும்னா, வெறும் டாட் மட்டும் தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் ரூல் தான். ஸோ கரண்ட் வந்து இன்வெர்ஸில் போகுதா அவுட்வர்ட்ஸில் போகுதா, அதை டிபெண்ட் பண்ணியும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலியமாக தான் நமக்கு ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் மூலியமாக தான் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து கரண்ட் மூலியமாக ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் தான் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், எந்த நார்த் டு சவுத்து இல்லை சவுத் டு நார்த்தா, அந்த ரெப்ரசன்டேஷனை நமக்கு வந்து இது யூனிவர்ஸ்லாகவே நார்த் டு சவுத் தான், இன்வெர்ஸில் சொல்கிறேன், இன்வெர்ஸில் வந்து சவுத் டு நார்த் போகும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கரண்ட் இன்வெர்ஸில் போனச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும், அவுட்வர்ட்ஸ்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நான் அந்த இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கிராஸ் செக்ஷனில் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், கிராஸ் செக்ஷனில் இன்டு மார்க் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் தான் எனக்கு என்னுடைய சார்ஜஸ் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி இருக்கும்னா, சார்ஜஸ் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னா, கரண்ட் தான் ஆகும், ஓகேங்களா? எனக்கு இங்கே கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இதை சுற்றிலும் எனக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சார்ஜை சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ, அதே மாதிரியே இந்த இந்த கரண்ட் இந்த இன்வெர்ட்ஸ் போகுது அப்படின்னா, அதை சுற்றிலும் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு இமேஜினரி டேர்ம் தான், ஓகேங்களா? லாஸ்ட்லாவும் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா, ஒரு இமேஜினரி டேர்ம் தான் பார்த்தோம். ஸோ இதுவும் ஒரு இமேஜினரி தான், நான் ஒரு க்ளோஸ்டு லூப்பை கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்படி க்ளோஸ்டு லூப் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரம் தி சென்டர் இது வந்து என்ன இருக்குமா, எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸை நான் ரேடியஸ் ஆர்னு சுற்றி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இடத்த சுற்றிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா பக்கமும் எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும், ஓகேங்களா? எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட்டர், ஓகே. ஸோ நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, பிஎன் டிஎன், ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டை கட் பண்ணணும், ஓகேங்களா? இதே நான் டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பாயிண்ட் நான் கட் பண்ணிட்டு விரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், விரிச்சா எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எனக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம வந்து சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிகாஸ் நம்மளுடைய இந்த சர்க்கிளை மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதில் சர்க்கம்ஃபரன்ஸை கன்சிடர் பண்ணுறது அதனுடைய டோட்டல் லென்த், இதனுடைய அவுட்டர் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அதனுடைய டோட்டல் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம க்ளோஸ்டு குரூப் அப்படின்றப்ப லைன் டைக்ரல் தான் எடுத்திருக்கோம். லைன் அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2πr, ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லென்த்து தான், ஓகேங்களா? இந்த
சர்க்கிள் நான் க்ளோஸ் லூப் கன்சிடர் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் லூப்னுடைய லென்த் தான் எனக்கு வந்து 2πr ஓகேங்களா. சரி இப்போ அதை வச்சு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஓகேங்களா. எனக்கு இதில் நான் இந்த ஃபார்முலாவில் இருந்து ஒரு க்ளோஸ்டு லூப் சர்க்குலர் லூப்புக்கு என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதனுடைய மேஜர் ரூல் ஓகேங்களா. சரி ஓகே, டி வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஏன் வெக்டர்னு போடணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆச்சு மேக்னெட் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதாவது ஒரு வெக்டர் பண்ணிட்டதுனால டி வெக்டர் போட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்னு போட்டிருக்கேன். டிஎல் ஏன் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்றது பிஃபோரவே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல என்ன ஆகும்னா நான் இதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து 5 meter ஆர் சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ ஓகே இதெல்லாம் மேக்னெட்யூட் எனக்கு கிடைச்சிருச்சு, இதுவும் சம் டிஸ்டன்ஸ் சம் டைரக்ஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே போனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இதே டைரக்ஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ பி வெக்டர் அந்த எல் வெக்டர் அதே போத் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கு. இது பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன், இது எல் வெக்டர் டிஎல் வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. சரி ஏன் சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்தா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் க்ளோஸ்டு அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு பார்த்துன்றதுனால இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் போட்டுருக்கேன். 0 to length எல். ஸோ பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஓகேங்களா ஈக்குவல் டு μ0 × I ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பி வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டிஎல் வெக்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படின்னாலே அதனுடைய அவுட்டர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலரில் தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to L தான். ஸோ பி டிஎல் ஓகே. ஏன் நான் பாட்டுக்கு பிடிஎல் ஓகே பிடிஎல் மட்டும் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ நம்ம ஃபார்மில் தெரியும் பிடிஎல் காஸ்டிட்டா டாட் ப்ராடக்ட்னா பிடிஎல் காஸ்டிட்டா அப்படின்றத நமக்கு ஃபார்முல தெரியும். ஆல்ரெடி நான் பிஃபோர்வே சொல்லியிருந்தேன் பி வெக்டர் அண்ட் டிஎல் வெக்டர் ரெண்டுமே பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எப்படின்னா இந்த டைரக்ஷனில் பி வெக்டர் ஒரு டைரக்ஷன் இருக்குன்னா சேம் டைரக்ஷனில் தான் என்னுடைய லென்த்தும் போகுது, அதாவது அதனுடைய லூப்பும் சேம் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு என்ன கன்சிடரேஷன் ஆகும்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 degree ஆகும். ஸோ தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 degreeனா ஆட்டோமேட்டிக்காக என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ மீன்ஸ் μ0 I க்ளோஸ் இருந்தாங்களா 0 to L பி டிஎல்னா எடுங்களா. ஸோ μ0 × ஓகே. ஸோ இப்போ டிஎல் எனக்கு பி அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஸோ அது வந்து எனக்கு எப்பயுமே வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வெளியில் எடுத்துக்கிறேன் க்ளோஸ் இருந்தாங்களா 0 to L. ஸோ டிஎல் நமக்கு ஆல்ரெடி இன்டெகிரேஷன் நமக்கு தெரியும். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப x^(n+1)/(n+1) போடுவோம். ஸோ அதே மாதிரியே சேம் தான் இங்கே 1 தான் இருக்குது ஓகேங்களா. நம்ம ஏதோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் இருந்துச்சுன்னா நம்ம L²ன்றத போடலாம். ஸோ இங்கே வெறும் 1 இருக்கிறதுனால எனக்கு என்ன டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும்னா எனக்கு எல் மட்டும்தான் வரும், 0 to L வரும் ஓகேங்களா. சரி ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு இந்த லென்த்து நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஓகேங்களா, சர்க்குலர் லூப்பை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ சர்க்குலர் லூப் அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகிடும்னா இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நான் லென்த்தை கன்சிடர் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் டிஃபால்ட்டாகவே B=, ஸோ இந்த எல் எல் அப்படின்றது பார்த்திங்களா 0 to L பார்த்திங்களா இதுக்கு பதிலாக 2πr அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ 2πr − 0 = μ0 × I ஓகேங்களா. ஸோ இப்போ பி தான் எனக்கு நான் ஃபைனலாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. பி பி மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ B = μ0 I/2πr ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு. ஸோ இதில் இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து இந்த ஆம்பியர் சர்க்குலரில் ஒரு சர்க்குலர் லூப்பை கன்சிடர் பண்ணலாம் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதை வச்சு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே வந்து இது ஃப்ரீ ஸ்பேஸில் μ0 அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மியபிலிட்டி. இதுவே ஏதோ சம் மீடியமில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா B = μ I/2πr அப்படின்றது கன்சிடர் ஆகும் ஓகே. ஸோ மியூ அப்படின்றது μ0 × μr ஆகும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆம்பியர் சர்க்குலர்லாம். ஸோ இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா.
சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்றதை விட காஸ் லாக்கும் ஆம்பியர் சர்க்யூட்டர் லாக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா அண்ட் பிகாஸ் காஸ் லா அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டிங் இம்பார்ட்டன்ட் ஆம்பியர் சர்க்யூட்டர்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டிங் பார்ட்டன்னு பார்த்தோம் ஓகேங்களா சோ அதை வச்சு நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டுக்கிட்டோம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் போடலாம் மேக்னெட்டிக் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அதே மாதிரி அது லைன் இன்டெக்ரல் அதில் வந்து சால்வ் பண்ணுவோம் ஸோ இதுதான் பேசிக்காக ஆம்பியர்ஸ் லா அண்ட் காஸ் லாக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஸோ வேறு எதனால் டவுட் இருந்தாலும் கமெண்டில் டவுட் கேளுங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வீடியோ பண்ணுவோம் தேங்க்யூ